புரட்சி பெண்கள் 1000 கொடுப்போம், தமிழ் புதல்வன் 1000 கொடுப்போம், அது 18,000. தம்பி ஒரு ஓட்டுக்கு 18,000 கொடுக்குறீங்க, 3.5 லட்சம் பேருக்கு 18 மாதம் இருக்கு, 18,000 கொடுக்குறீங்க, அவ்வளவுதானே? உண்மையிலேயே அவர்கள் மேல அக்களுக்கு இதெல்லாம் திட்டம்னு சொன்னா அது வெக்கப்படணும் தம்பி, இது ஒரு திட்டமா தம்பி? படித்து முடித்து விட்டு வெளியில வர்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி தன் காலில் நின்று வாழ்கிற வாழ்வை பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் திட்டம். அப்படி இல்லை, அரசு பள்ளி மாணவர்கள் நாங்கள் கேட்கிற அரசு பள்ளி கல்லூரி கல்லூரியா இருக்கா? கல்லூரியா இருக்கா? 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளியில 2 கழிவறை இருக்கு, ஆனா நீங்க 482 கோடிக்கு செலவிறக்குறீங்க, பல 100 கோடிக்கு சமாதி கட்டுறீங்க, பல கோடிகளை 50-60 கோடிகளை செலவழிச்சு கார் பந்தை விடுறீங்க, உங்களையெல்லாம் நாங்கள் எந்த கணக்கில் சேர்க்கறது? மேற்கூரை இல்லாத பள்ளிகளில் மரத்து நிலையில் படிக்கிற பிள்ளைகளை விழுப்புரத்தை நான் எடுத்துக்காட்டுட்டா, வலைவழியில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அதை அன்றாட செய்திகளை நீங்கள் ஒரு செய்தியாளராக நீங்கள் சொல்லுங்க. அத்தியாவசிய தேவை மக்களின் நலன் சார்ந்து நீங்கள் போகாமல் இல்லம் தேடி மருத்துவம், நீங்கள் மக்களை தேடி மருத்துவம், நீங்கள் கடைசியா இப்போ இல்லம் தேடி இளைஞருன்றீங்க. இப்போ அடுத்த முருகனுடைய பக்தர்கள் பல கோடி முருக பக்தர்கள், அவன் ஓட்டை அப்படி கரெக்ட் பண்ணுறது, இளம் பெண்கள் இளம் பிள்ளைகள் வந்து இளம் தம்பிகள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தலை, அது காசு கொடுத்து வாங்க பார்க்குறாங்க. இப்போ இருந்தே கொடுத்து 18,000 ஒரு ஓட்டுக்கு, ரொம்ப காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வந்து தமிழ் புதல்வர்கள் தான், அப்புறம் புரட்சி பெண்கள் தான், சிரிக்காத. இதே மாதிரி மாநாட்டிற்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை, இடம் இல்லை, அதை நாங்கள் கவனிக்கிறோம்ல, நானுமே கஷ்டப்படுறேன். ஏன்னா அது தம்பிகிட்ட பரிமாறும்போது என்னன்னா, இடம் இல்லை தமிழ்நாட்டில், ஒரு பெரிய கூட்டம் கூடுறதுக்கு இடம் இல்லை, மதுரையில் இல்லை, திருச்சியில் இல்லை. உங்களுக்கு தெரியும், திருச்சியில் நாங்கள் வந்து அந்த ஜி கார்னர் ஒரு வழி இல்லாமல் அதை பயன்படுத்தணும். நான் 15 மாநாடு போடும்போது தனியார் இடத்தை கேட்டு கெதிரி ஒரு காடு மண்டி இருந்தது, அதை சரி பண்ணேன். அந்த மாதிரி இப்போ அதை சரி பண்ணும், தனியார் இடம்னா என்ன நடக்கும்னு தெரியும், அவர் எவ்வளோ மிரட்டுவாங்கன்னு தெரியும். இப்போ ஒரு கல்லூரியில் கூட்டிகிட்டு போய் என்னை பேச விட்டுருங்க பார்ப்போம், உளவுத்துறை போதும், நாங்கள் ஐஎஸ்லேருந்து வரோம், எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க, அவர் என்ன பேசுவார், அவர் ஏதாவது பிரச்சனைக்குரியதை பேசிட்டாருன்னா ஒன் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா, இதெல்லாம் கேட்டால் யார் கூப்பிடுவா? அது மாதிரி தான் அந்த தனியார் முதலாளி அவருக்கு இடம் கொடுத்தா அது போட்டு தினம் அவருக்கு அழைச்சி பேசுனா என்னை ஆளை விடுங்க பண்ணுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இடம் இல்லை, அந்த நெருக்கடியை நான் அனுபவிச்சா அதை தம்பியாக அனுப்பிப்பாரு, அது ஒரு வழி கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.